நம்ம எல்லாருமே பணம் சம்பாதிக்கணும், நிறைய சொத்து சேர்க்கணும். இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினோமா, நெக்ஸ்ட் என்ன வாங்கணும், இப்படிதான் யோசிக்கிறோம். அது வந்து ஒரு மனித இயல்பா இல்லைன்னா வந்து எதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியல. ஆக்சுவலா நான் ஒரு இன்சிடென்ட் படித்தேன், அந்த அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அவேர்னஸ் கிரியேட் ஆன மாதிரி இருந்தது. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பணக்காரர் வந்து கார்ல போயிட்டே இருக்கார். கார்ல போகும்போது அவர் வந்து ஒரு சத்சங்கம் அந்த பாடலை வந்து கேட்டுட்டே போறாரு. அதுல வந்து கதை சொல்றாரு, கதையும் சொல்லி பாட்டும் சொல்லிட்டு வர்றாரு. அதுல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க அதிகமா பணம் சம்பாதிக்கிறது மூலமா உங்களோட இறப்புக்கு அதுக்கப்புறம் அதை வந்து நீங்க எடுத்துட்டு போக முடியாது. அதனால உங்க டயத்தை வந்து அதுக்காக வேஸ்ட் பண்ணாதீங்க, நிறைய தான தர்மங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. அப்போ வந்து இந்த பணக்காரர் வந்து கேட்டுட்டு சொல்றாரு, இந்த கதை சொல்றவர் வந்து ஏழையா இருப்பாரு, அதனால்தான் பணம் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ராஜ பரம்பரையில் இருக்கிறவங்களை வந்து சொல்றாரு, நீங்க யாராவது வந்து எனக்கு வந்து ஒரு சொல்யூஷன் தரணும், எப்படி நான் வந்து இந்த பணம் சம்பாதிச்ச பணத்தை என்னோட இறப்புக்கு அப்புறம் நான் எப்படி எடுத்துட்டு போறது அப்படின்னு எனக்கு ஒரு சொல்யூஷன் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எல்லாருக்குமே வந்து இது பைத்தியகார்த்தனமா இருக்கு. எல்லாரும் சொல்றாங்க, என்ன பைத்தியகார்த்தனமான கேள்வியா இருக்கு, யாராவது சம்பாதிச்ச பணத்தை வந்து கையில எடுத்துட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவர் வந்து இல்லை, எனக்கு இதுக்கு பதில் வேணும், இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அது எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகுது, இந்த மாதிரி வந்து கேட்குறாரு இவர் அப்படின்னு சொன்னோடனே ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வர்றாரு, வந்துட்டு நான் இதுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் அதிசயமாக பார்க்குறாங்க, நீ என்ன பெருசாக பதில் சொல்லிட்டு போகிறது அப்படின்னு சொன்னோடனே அந்த பணக்காரருக்கு ரொம்ப சந்தோஷம், ஆகா நமக்கு ஒரு வழி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட வந்து என்ன பண்ணலாம் எப்படி அப்படின்னு சொன்னோடனே அவர் வர்றாரு, வந்து கேட்குறாரு, நீங்கள் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டோடனே அந்த பணக்காரர் சொல்கிறாரு, கண்டிப்பாக நான் வந்து பல ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கெலாம் போயிருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த ஸ்ட்ரேஞ்சர் கேட்குறாரு, என்ன கண்ட்ரீஸ்க்கெலாம் போயிருக்கீங்க அப்படின்னு கேட்டோடனே முதல்ல வந்து நான் அமெரிக்கா அடிக்கடி போவேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அமெரிக்கா போகிறீங்க அப்படின்னா அவங்க காசு வந்து இப்போ இங்கேருந்து சம்பாதிச்சிங்க இல்லையா, அந்த இந்தியன் ருப்பியை வந்து அமெரிக்காவில் எப்படி செலவு பண்ணுவீங்க அப்படின்னோடனே இவர் வந்து சிரிக்கிறார் அந்த பணக்காரர், நீ வந்து ஃபாரின்லாம் போனது இல்லையா, உனக்கு தெரியாதா, நம்ம இந்தியன் ருப்பிக்கு வந்து அமெரிக்காவில் எந்த வேல்யூவும் கிடையாது, அமெரிக்காவில் யூஸ் பண்ணுற காசாக தான் நான் வந்து என்னோடய பணத்தை கன்வெர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போவேன், அங்கே டாலராக கன்வெர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு சொன்னால் ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அதுக்கப்புறம் சொல்கிறாரு, வேறு எந்த கண்ட்ரிக்கு போயிருக்கீங்க அப்படின்னோடனே நான் வந்து லண்டன் போவேன் அப்படின்னு சொன்னோடனே அவர் கேட்குறாரு, அப்போ என்ன பணம் எடுத்துகிட்டு போவீங்க அப்படின்னோட நான் வந்து பவுண்ட்ஸ் எடுத்துகிட்டு போவேன். ஸோ உன்னோட சம்பாதிச்ச பணம் வந்து இந்தியன் ருப்பியாக இருக்குது, ஆனால் நீ வேறு வேறு உலகத்துக்கு போகும்போது வேறு வேறு ஊருக்கு போகும்போது அந்த ஊரில் உபயோகப்படுற ஒரு பணமாக நீ வந்து உன்னோட அதை மாற்றிட்டு போகிற அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டோன்னே ஆமாம் அப்போ அவர் சொல்கிறாரு, நீ இறந்ததுக்கப்புறம் வந்து நீ எங்கே போகணும்னு நினைக்கிற அப்படின்னோட நான் வந்து சொர்க்கத்துக்கு போகணும். அப்போ அவர் சொல்கிறாரு, சொர்க்கத்தில் வந்து அந்த கரன்சிக்கு பேர் வந்து புண்ணியம், அதனால் நீ வந்து உன்னோட சம்பாதிச்ச பணத்தை வந்து புண்ணியமாக மாற்றிக்குவோம், அந்த கரன்சியை வந்து அந்த ஹெவனில் யூஸ் பண்ணுற கரன்சிக்கு ஈக்குவலண்ட்டாக நீ மாற்றிக்கோ, அதனால் நிறைய புண்ணிய காரியங்களில் செஞ்சு ஆரம்பிச்சேன்னா நீ அந்த கரன்சிக்கு மாறிடும் உன்னோட பணம் எல்லாம் அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு வந்து புரியுது, ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தான தர்மங்கள் நிறைய பண்ண ஆரம்பிக்கிறார். ஸோ இதுதான் வாழ்க்கையோட தத்துவம், ரொம்ப சிம்பிளாக வந்து மனசில் அடித்து சொன்ன மாதிரி இருந்தது எனக்கு இதை கேட்டவுடனே. ஸோ நம்ம இப்போ சம்பாதிக்கிற பணம் சொல்கிற மாதிரி வெளிநாட்டுக்கெல்லாம் போகும்போது அங்கே எப்படி உபயோகப்படுமோ அப்படி மாற்றிக்கிற மாதிரி நம்ம சம்பாதிச்ச பணத்தை அப்படியே நம்ம செத்துறதுக்கு அப்புறம் இறந்ததுக்கு அப்புறம் எடுத்துகிட்டு போக முடியாது, ஆனால் கண்டிப்பாக அதை வந்து புண்ணியமாக மாற்றி நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ இன்றைக்கே இந்த நிமிஷமே எல்லாரும் யாராருக்கு என்னெல்லாம் வந்து நன்மை பண்ண முடியும், எவ்வளோ புண்ணியத்தை வந்து நம்ம சேர்க்க முடியும் அப்படிங்கிறத யோசித்தோம் அப்படின்னா ஒரு இறப்பை பற்றி கூட நம்ம வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, மறுபிறப்பை பற்றி கூட கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா எல்லா இடத்துலையும் நல்லது பண்ணும்போது நமக்கு திருப்பி கிடைக்க போகிறதும் அந்த நல்லது தான் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.